ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு இடியம் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு டென்ஷனாக இருக்குது, ஏதாவது ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா, நெஞ்செல்லாம் படப்படான்னு அடிக்குது, ஹார்ட்டெல்லாம் படப்படான்னு அடிக்குது அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி படப்படான்னு அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு இடியம் இருக்குது. அதுதான் இன்னைக்கு இடியம் ஆஃப் த டேல பார்க்க போகிறோம். Today's idiom, heart is in my mouth. Heart is in my mouth அப்படின்றதான் இந்த நெஞ்செல்லாம் படப்படான்னு இருக்குது, ஹார்ட்டெல்லாம் படப்படான்னு அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்கிறது. ஹார்ட் இஸ் இன் மை மவுத் அப்படின்னா, அதாவது வாய் வழியாக எனக்கு ஹார்ட் வெளியே வந்துடும் போல் அப்படின்ற மாதிரி, அதாவது அவ்வளோ டென்ஷனாக இருக்குது, படப்படான்னு அடிச்சிட்ருக்கு அப்படி சொல்கிற மாதிரி அர்த்தத்தில் இருக்கும் அது. நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம், ரொம்ப படபடங்குதுன்றது தான் வந்து, அதாவது டென்ஷனில், நிஜமான படபடத்தில், ஒரு டென்ஷனில், ஒரு பயத்தில் சொல்கிறதுக்கு இடியம் வந்து ஹார்ட் இஸ் இன் மை மவுத். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை ஹார்ட் வாஸ் இன் மை மவுத் வென் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, மை ஹார்ட் வாஸ் இன் மை மவுத் வென் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்னா, ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்துட்டுருக்கு, எக்ஸாம் ரிசல்ட் வருது, போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வர இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், அப்படி படபடப்படான்னு அடிச்சிட்டே இருக்கும். அதுதான் வந்து மை ஹார்ட் வாஸ் இன் மை மவுத் வென் ஐ வாஸ் வெயிட்டிங், நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ரெஞ்செல்லாம் அப்படி படபடன்னு நடிச்சுது, பயங்கரமாக ஹார்ட் எல்லாம் படபடன்னு நடிச்சிட்டு இருந்தது, ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் மை ஹார்ட் வாஸ் இன் மை மவுத் வென் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். நெக்ஸ்ட் ஒன், ஹிஸ் ஹார்ட் வாஸ் இன் ஹிஸ் மவுத் வென் ஹீ வென்ட் ஃபார் அன் இன்டர்வியூ. இன்டர்வியூன்றது எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு நர்வஸான விஷயமா இருக்கும், கொஞ்சம் டென்ஷனான விஷயமா இருக்கும். அப்போ ஹிஸ், இப்போ இது வந்து மை ஹார்ட்ன்றப்போ வந்து இன் மை மவுத் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹீ ஷீ எல்லாம் சொல்லும் போது ஹிஸ் ஹர் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஹிஸ் ஹார்ட் இஸ் இன் ஹிஸ் மவுத் வென் ஹீ வென்ட் ஃபார் அன் இன்டர்வியூ. அவன் வந்து இன்டர்வியூக்கு போனப்போ அவனுக்கு வந்து நெஞ்சு ரொம்ப படப்படான்னு இருந்தது, ஹார்ட் எல்லாம் ரொம்ப படப்படான்னு இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஹிஸ் ஹார்ட் வாஸ் இன் ஹிஸ் மவுத் when he went for an interview அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இனிமேல் வந்து நீங்கள் படப்படன்னு வருது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நெஞ்செல்லாம் ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஐ ஃபெல்ட் லைக் மை ஹார்ட் வாஸ் இன் மை மவுத் அப்படின்னு சொல்லணும். அதாவது எனக்கு அப்படியே வாயில் ஹார்ட்டெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஐ ஃபெல்ட் லைக் மை ஹார்ட் வாஸ் இன் மை மவுத் அப்படின்ற மாதிரி, ஐ மீன் மை ஹார்ட் வாஸ் இன் மை மவுத் அப்படின்னா எனக்கு அப்படியே எனக்கு ஹார்ட் வந்து வாய்வுலேயே வெளியே வந்துடுற போல் இருக்குது அப்படின்ற மாதிரி, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடியம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிமேல் ஏதாவது ஒரு டென்ஷனாகவோ இல்லை நர்வஸாகவோ நீங்கள் இருக்கும்போது இந்த இடியமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ மீட் இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பை பாய்.